TNPSC syllabus la literature part 2 la third one paranga biography of Indian personalities kuduthirukanga. So and the topic la dhaan ipo paaka porom. 6 to 12 books la irukkuriya bios ennalam kuduthirukangalo onnana na upload pandren. Ivanga Mithali Dorai Raj, ivanga oru cricketer, women cricketer, ivangala pathi dhaan indha bio la paaka porom. Mithali Dorai Raj, an Indian cricketer. First of all, we are Indian cricketer and the captain of Indian women cricket team in Test and One Day Internationals. One Day Internationals la Test la ellam pathina ivanga captain ah irundirukanga நம்ம Indian women's cricket team la. Mithali started to play the game at the age of 10. 10 வயசுல அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. She was selected for the Indian team at the age of 17. இந்தியாவோட டீம் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு பிளேயரா செலக்ட் ஆனது 17 வயசுல. Mithali lives in Hyderabad. அவங்க வாழ்ற இடம் ஹைதராபாத். Her mother tongue is Tamil. ஹைதராபாத்ல இருந்தாலும் கூட அவங்களுடைய தாய்மொழி வந்து தமிழ் தான். She was the highest run scorer in women's international cricket. Women's international cricketல அதிகமான ரன் ஸ்கோர் எடுத்தவங்க மித்தாலி துரை ராஜ் தான். And the only women cricketer to surpass the 6000 run mark in ODIs. International one day internationals la 6000 run தாண்டின ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் women cricketers லயே மித்தாலி துரை ராஜ் தான் cross பண்ணிருக்காங்க. Mithali is the first player to score 7 consecutive 50s. Consecutive அப்படினா அடுத்து. சோ இவங்க விளையாடிக்கிட்டு இருந்த அடுத்து கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 கேம்ஸ்ல தொடர்ச்சியா 50 அவங்க அடிச்சிருக்காங்க. 7 முறை அடிச்சிருக்காங்க. அப்படி தொடர்ந்து ஆடக்கூடிய கேம்ஸ்ல தொடர்ந்து 7 முறை அடிச்சது இவங்க தான். சோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படினு சொல்லிருக்காங்க. In fact, she is nicknamed Tendulkar of Indian women's cricket. இவங்களுக்கு ஒரு nickname கொடுத்தாங்க. செல்ல பேர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? என்ன கொடுத்தாங்க அப்படினா Tendulkar of Indian women's cricket அப்படினு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா டெண்டுல்கர் வந்து men cricketers-ல ஒரு top most இல்லையா? சோ அதுக்காக இவங்களுக்கு அப்படியே ஒரு nickname கொடுக்கறாங்க. As she is presently the all-time leading run scorer for India in all formats. எதுக்காக அவங்களுக்கு அந்த nickname கொடுத்தாங்க அப்படினா நிறைய ரன் ஸ்கோர்ஸ் இந்தியால எடுக்கக்கூடிய ஒரு पर्सन வந்து எல்லா சமயத்துல எடுக்கக்கூடிய ஒரு पर्सन வந்து மித்தாலி துரை ராஜ் தான். அதுல ஓடிஐஎஸும் T20 எல்லாத்துலயுமே அவங்க வந்து ரன் ஸ்கோர் அதிகமா எடுக்கக்கூடிய ஒரு पर्सन. Mithali had to say about this compliment. இப்போ இவங்களுக்கு வந்து nickname கொடுத்தோம் இல்லையா? Tendulkar of Indian women's cricket அப்படினு ஒரு nickname கொடுக்கும்போது அந்த காம்ப்ளிமெண்ட்டை பத்தி இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படினா she said, on the one hand being compared to Sachin is an absolute privilege. ஒரு பக்கம் எனக்கு சச்சின் டெண்டுல்கரோட என்ன கம்பேர் பண்ணி பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. I do not think I have achieved even half of what he did for the country. சச்சின் டெண்டுல்கர் பண்ணதுல ஒரு பாதி கூட நான் நாட்டுக்காக இன்னமும் எதுவும் பண்ணல. On the other hand, இன்னொரு பக்கம் யோசிக்கும்போது being a women cricketer, I want people to know me for my own identity. நான் வந்து விமன் கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால என்னை வந்து என்னோட ஓன் ஐடென்டிட்டிக்காக என்னை வந்து எல்லாருக்கும் தெரியணும். என்னோட ஓன் ஐடென்டிட்டியோட மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியணும். ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர் டு அ மேல் கிரிக்கெட்டர். நான் என்னை வந்து மேல் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணி சொல்றதை விட என்னை வந்து விமன் கிரிக்கெட்டராகவே எல்லாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காம்ப்ளிமெண்ட்டை பற்றி சொன்னாங்க. She indeed is an inspiration to all of us. இந்த பிளேயர் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. She actually started playing cricket with her brother. ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் ஆடும்போது அவங்க தம்பியோட ஆடினவங்க தான் இவங்க. When she was young, she used to go with her father to the grounds where he practiced. அவங்க டாடி போய் கிரிக்கெட் விளையாடும் போது இவங்க அந்த கிரவுண்டுக்கு அடிக்கடி போகிற பழக்கம் இருக்குது சின்ன வயசாக இருக்கும்போது. She used to stand outside the ground and return the ball when it came her. ஸோ கிரவுண்டுக்கு வெளியே நிற்பாங்க, பால் அவங்கக்கிட்ட வரும்போது எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. Many of us think cricket is for men. However, she broke the traditional barrier and proved that women are on par with men in every field. So traditionally நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னாவே அது ஆண்களுக்குண்டான ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் தடையை வந்து இவங்க உடைச்செறிஞ்சு விமனும் கூட ஆண்களுக்கு நிகராக எல்லா விஷயத்துலையும் எல்லா ஃபீல்டுலையும் கால் பதிக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் அப்படிங்கிறத இவங்க காட்டினாங்க. The Government of India, in recognition of her contribution to cricket, conferred on her the Padma Shri Award. So, இந்த இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நம்ம Government of India Padma Shri Award வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. Mithali Raj and another women player, Smriti Mandhana, hit stylish half centuries and India cruised to the comfortable 9-wicket victory over South Africa in the second women's T20 international on 20 3rd of February 2018. 2018 February விளையாடின அந்த T20ல மித்தாலி துரை ராஜோட சேர்ந்து ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க ஆடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. அதாவது 50, அது செஞ்சுரின்றது 100 இல்லையா. ஸோ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா 8 விக்கெட்ஸ் அவங்களுக்கு வந்து 9 விக்கெட்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சது. அண்ட் செகண்ட் விமென்ஸ் T20, அந்த இவங்க ஆடின இந்த T20 வந்து ரெண்டாவது முறையாக விமென்ஸ் விளையாடக்கூடிய T20. ஸோ செகண்ட் விமென்ஸ் T20 இன்டர்நேஷ்னல் விளையாடினாங்க 23rd February 2018. அந்த செகண்ட் விமன் அது கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த டேட் கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்த வருஷம், அவங்களோட பிளேயர் கூட ஆடின பிளேயர் யார், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்தாலி anchored the innings to perfection with an unbeaten 76. ஸோ அந்த சமயத்தில் அந்த T20ல அவங்க எடுத்த ஸ்கோர் வந்து 76. Do you know, நமக்கு தெரியாத சில விஷயங்கள், விமென்ஸ் கிரிக்கெட் கப் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தேன் மென்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தான் வந்து ஃபஸ்ட்டே ஆரம்பித்த ஒரு ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் மென்னு வந்து ஆரம்பித்தாங்க, மென்னுக்குண்டான கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை ஆரம்பித்தாங்க. த விமென்ஸ் வேர்ல்டு கப் வாஸ் ஃபஸ்ட் ஹெல்ட் இன் இங்கிலாந்து. ஃபஸ்ட் எங்கே நடந்ததுன்னா இங்கிலாண்டில் நடந்தது இன் 1973ல, 2 years before the inaugural of men's cricket world cup. 2 வருஷம் கழிச்சு தான் விமென்ஸ் உடையது அவங்க வேர்ல்ட் கப் நடத்தி 2 வருஷம் கழிச்சு தான் வந்து மென்னுடைய கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து இனாகிரேட் பண்ணாங்க.